சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ்ஆர் 48 அப்டேட் ஏதாவது கிடைக்குமா ப்ரோ? ஆகஸ்ட் மந்த் கண்டிப்பா வரும் ப்ரோ, ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும் கண்டிப்பா. ஆகஸ்ட் மந்த் டைட்டில் விடுவாங்களா ப்ரோ, இல்ல எப்படி ப்ரோ? அந்த மியூசிக் டைரக்டர் அவங்களா சொல்லுவாங்களா ப்ரோ, எப்படி? பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா மிதுன்? புரியல. எனக்கு தெரியல, மிதுன் கேளுங்க, மிதுனுக்கு தெரிஞ்சிருக்கும். மிதுன் ஏதாவது ஐடியா இருக்கா எப்போ வர்ற மாதிரி ஏதாவது? இந்தியன் 2 கேட்டீங்களா? பொங்கல் சொல்லுங்க. வாசு சினிமாஸ் ஸ்பேஸ் எல்லாம் போறீங்க அதிசயமா. ஆமா, சண்டே, ஸோ டே ஜாலியாக பேசிட்டு போகலாங்க. ஸோ வீக் டேஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் ஹெவியா இருக்கு, வர முடியல. டிடி ஹெவி ரிட்டனா? ஐயோ, சாமா கிரவுண்ட் ப்ரோ. அதுவும் சண்டே நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகி டிக்கெட் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாள் வந்துட்டா? வாட்ஸ்அப் ப்ரோ. ஹாய் ப்ரோ, யார் சொல்லுங்க? குணா ப்ரோ, ப்ரின்ஸ்டர் சொல்லுங்க. டிடி நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குங்களா ப்ரோ? டிடி சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ, எக்ஸ்ட்ரா ஸ்கூல் ஷோ சாமான போயிட்டு இருக்கு. சரி ஓகே ப்ரோ. ஆ சொல்லுங்க, யாரு ப்ரோ? ஜெயில பேசுறேன். ஆ சொல்லுங்க, தருமாய் பேச சொல்லுங்க ப்ரோ. அது நீங்க போட்டீங்கல ப்ரோ, அதை அப்படியே விட்டுருங்க ப்ரோ. எதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு? இல்ல ப்ரோ, நான் ஒருத்தருக்கு கூட வெளியே இல்ல ப்ரோ. நீங்க வந்து இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஜெயில் கூட நினைச்சுடுங்க, ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். என்ன ஒண்ணுமே இல்ல, நான் அந்த ட்வீட் போட்டது, சரி அதோட ட்வீட் போட்டது போட்டது ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு உள்ள கமெண்ட்ஸும் நான் அடுத்தடுத்த போடுற ட்வீட்டுக்கு எல்லா கமெண்ட்ஸையும் பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமிலியை அப்யூஸ் பண்ண முடியுமோ, ஸோ ஸ்பேஸ்லாம் போட்டு தேட்டருக்கு வந்து கேட்டுருவாங்க, கொளுத்திடுவாங்க, அது வந்து எவ்வளவோ பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் நான் ஒருத்தருக்கு கூட ரிப்ளை பண்ணல. அதுக்கு காரணம் யாருக்குன்னு நினச்சிப்பாங்க, அதுக்கு காரணம் தலைவர் தான். ஏன்னா என்றைக்குமே வந்து தலைவர் ரஜினி மேலே எனக்கு அவர் தலைவர் தான். என்றைக்குமே நான் அவர் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிலாம் என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. அவர் தலைவர், சூப்பர் ஸ்டார், அவர் அந்த பேச அவர். ஸோ நான் அவருக்காக நான் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ எனக்கும் கும்பகோணத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் எங்கள் தேட்டருக்கு தலைவர் தான் யாரு எப்படி என்ன அப்படின்னு. ஸோ நான் அதை வந்து கண்டிப்பாக போகிறதே கிடையாது. வாசு ப்ரோ, எனக்கும் வந்து உடன்பாடு இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் தியேட்டர் போனால் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா? ஆனால் அது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு எடுக்காமல் இப்போ வந்து சில ஃபைனான்சியல் திட்டினாங்க, எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருந்துச்சு. பேசுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களை பத்தி எனக்கு தெரியும் ப்ரோ. ஒவ்வொரு ட்விட்ஸுமே பார்த்தா யாருமே இந்த அளவுக்கு ஓப்பனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கிடையாது.
கபால் டைம்ல அவ்வளோ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டப்போ சப்போர்ட்லாம் பண்ணீங்க, அந்த ட்விட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ரீட்வீட்டும் பண்ணியிருக்கேன், ஃபேவரட் எல்லாமே அவ்வளோ சப்போர்ட்டாக பண்ணீங்க. ஆனால் நீங்கள் தியேட்டர் ஓனர் சொல்லப்போ நம்ம வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும். நீங்கள் சொன்னாலும் அதான் உண்மை ப்ரோ. இப்போ இப்போ ரஜினி படங்கள் ஓடும், கமல் படம் ஓடும், விஜய் படம் ஓடும், அது நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் வந்து தியேட்டர் ஓனர் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து கமெண்ட் போடுற வந்து எனக்கே ஒரு உடன்பாடு இல்லை தான், என்னடா தப்பாக கமெண்ட் போட்டு ஒரு நல்ல நீங்க நல்லா ட்விட் போறீங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தான் எனக்கே வருத்தம். அன்னைக்கே ஸ்பேஸ்ல பேசுவேன் பட் எனக்கு ஸ்பீக்கர் கிடைக்கல ப்ரோ, எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு ப்ரோ, நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன் ப்ரோ இதுக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் நானே வருத்தப்படுறது இல்ல. சோ எல்லாருக்குமே நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. இப்போ நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும், இப்போ மிதுன் ரொம்ப க்ளோஸ் பண்ண அவருக்கே தெரியும், அவரே க்ளோஸ் பண்ண கேட்பாரு என்ன எப்ப பார்த்தாலும் குரூப்ல தலைவர் தலைவர் பேசிட்டு இருப்பா என்ன ரஜினி சார் படத்துல இப்ப ரீசெண்டா வந்ததுல பேட்டா படம் ட்ரைலர் பார்த்து கொஞ்சம் பயந்தங்க, நல்லா பயங்கரமா ஓடிடும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுவுமே வந்து சூட் ஆகல என்னைய பொறுத்த அளவுக்கு. ஆனா வந்து பேட்டை போனா ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் செம்மையா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்த்தேன். போட்டு ஹைப் ஏத்தி விட்டாங்க. இந்த படம் ஓப்பனிங் வந்து முத நாள் கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக்கா இருக்கும்னா பாருங்க. வேர்ல்டு வைடு வந்து இந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும் என்னோட கணிப்பு. படம் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் நான் வேற எந்த படத்தையும் வந்து நான் வந்து நினைக்கவே இல்லை. கபாலி கூட அப்படி இப்படின்ட்டாங்க, ஃப்ளைட்டில் விட்டு அது எது இது உண்டாங்க, எதையுமே என் மனசு ஒத்துக்கல. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது ஓரளவுக்கு. எல்லாம் ஒரு நடக்கிறது ஆத்மார்த்தமாக நடக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. இந்த இப்போ இதில் வீடியோ பார்க்குறப்ப கூட அவர் இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிக்கிறது செய்கிறது எல்லாமே பார்க்குறப்ப சந்திரமுகி ஆடியோ லஞ்சில் அப்படி தான் சொன்னாப்புல, நான் யானை இல்லை குதிரை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் தோணுது பார்த்தாக்கு. படத்துக்கு 2 பாட்டு வந்து நல்ல ஹைப் ஏறிடுச்சு. வாசு ப்ரோ, டிடி எப்படி ப்ரோ உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு, இல்ல போகணும்னு போட்டீங்களா எப்படி ப்ரோ, இல்ல எடுக்கணும்னு எடுத்தீங்களா ப்ரோ? இதுக்கு முன்னாடி வந்த தில்லுக்கு தொட்டு ரெண்டுமே நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம், நல்ல கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது சந்தானம் வந்து அந்த ஏ1 சமயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ1 நாளக்கம் அப்படியா இருக்கும். ஏ1 அந்த தில்லுக்கு தொட்டு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து தெரிஞ்சது இந்த ட்ரெய்லர் ப்ரோமோஸ் தான் பாக்குறப்போ. ஸோ கண்டிப்பா 100% இதுக்கப்புறம் சக்சஸ் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எப்பயோ அக்ரிமெண்ட் போட்டோம், போட்டு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ 2 வாரத்துக்கு மேலே அக்ரிமெண்ட் போட்டு போலேருந்தே ஸோ பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும் வாட்ஸ்அப்புக்கு, நான் அப்பவே சொன்னேன் அந்த மாதிரி இந்த உடனே கண்டிப்பா ஹிட் ஆயிருந்தா வந்து பாருங்க நாங்கள். ஸோ அதான் எக்கச்சக்க ஹவுஸ்ஃபுல் ஷோ போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நைட் ஷோ நிக்கிங்க நாளைக்கு ஒர்க்கிங் டே வெஸ்ட் நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல் ப்ரோ, செமையா போயிட்டு இருக்கு, அது பெரிய விஷயம். அது சன் டிவி இன்னைக்கு போடலைங்களா ப்ரோ? ஆடியோ லஞ்ச் போடல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக தலைவருமே வந்து சொன்னார் ஆடியோ லான்ச்சில் ஜூலை 30 சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுங்கிற மாதிரி சொன்னார். ஏன் போடலான்னு தெரியல, மேபி சண்டே போடுவாங்க. ஆ நெக்ஸ்ட் சண்டே மேபி போடுவாங்க ப்ரோ, கண்டிப்பாக நெக்ஸ்ட் சண்டே போட்டுருவாங்க. அதை விட்டு அவங்களுக்கு வர டேட்ஸ் கிடையாது. ஜெயிலருக்கு இல்லை ப்ரோ,
அவங்க சில எடிட்லாம் பண்ணிடறானா போடணும் உங்களுக்கு, அதனால வந்து லேட் ஆகும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. வாசு ப்ரோ, நீங்க ஆடியோ லைன்ஸ் போனீங்களா, உங்களோட இது எப்படி ப்ரோ இருந்துச்சு, அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ஆடியோ லைன்ஸ் நான் அதான் கொஞ்சம் லேட்டாக போனாங்க, எப்போனா 7:30 ஆயிடுச்சு. நான் போறப்ப தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்றாங்க, பட் நான் போறதுக்குள்ளே வந்து தலைவர்லாம் வந்துட்டாரு. நான் தலைவருடைய என்ட்ரியை பார்க்கணும் தான் அடிச்சு ஃபஸ்ட்டு எனக்கு பாஸே வந்து சொல்ல ஃபைனல் மணிக்கு தான் கிடச்சிது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்கன்னு. அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வரத்துக்கு டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அவசர அவசரமா நான் போனேன், அதுக்குள்ள தலைவர் வந்துட்டாரு. நான் அந்த தலைவர் வரப்போ அந்த வைபை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமா வந்தேன். அதுக்குள்ள வந்துட்டாங்க, பட் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பேசினாங்க, சூப்பரா இருந்துச்சு. தலைவர் சூப்பராகவே பேசினாரு, நல்லா இருந்துச்சு. நீங்க போயிருந்தீங்களா ப்ரோ? நான் போயிருந்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் எனக்கே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனா இப்ப ஓப்பனிங் ஷோவே பார்த்தாங்கன்ற அளவுக்கு கொஞ்சம் வெறியா இருக்குது ஓரளவுக்கு. இல்ல நான் போனோம்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி படத்துக்கு தான் போறதே. இப்பெல்லாம் எந்த படமா இருந்தாலும் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணா ரிவிஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து நல்ல படமா பார்த்து செலக்ட் பண்ணியே போறது. நான் எதிர்பார்க்குற படத்துக்கு போவேன் கண்டிப்பா, அது எப்படி எப்படி மொக்கையா இருந்தாலும் சரி நான் எதிர்பார்த்தனா போவேன். ஆனா நான் எதிர்பார்க்குற படம் கம்பல்சரி மொக்கையா இருக்காது ஓரளவுக்கு. நான் இப்ப பெருசா நம்புறது சூர்யா படத்தை ஃபேமிலியோட போறதுக்கு எதிர்பார்த்துருக்கேன். கங்குவா? ஏன்னா அஞ்சாறு தலைமுறை எடுத்து குழி தோண்டி குறைச்சிட்டு பேசிட்டு உட்காந்துருக்காப்ல, அது இங்க இருக்கு நிறைய பேருக்கு புரியாது. சந்தோஷ் ப்ரோ, நீங்க போனீங்களா ஆடியோ? நான் போயிருந்தோம் ப்ரோ, நான் போயிருந்தேன். அது ரஜினி சார் வேற எதுனா பேசினாரா ப்ரோ? ஏன்னா இங்க சோசியல் மீடியாலாம் அதுதான் வந்து வேற ஏதாவது இந்த ப்ரொமோஷன்ஸ் பத்தி எதுனா பேசினாரா? என்ன என்ன ப்ரொமோஷன்ஸ் பத்தி ப்ரோ? அவர் பேசினதுதான் ஃபுல்லா எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அவரை சோசியல் மீடியால என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் அவர் பேசினாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாரு. 40 நிமிஷம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த எம்ஜின்ற கல்ச்சர் இருக்கா ப்ரோ நிறைய இடத்துல? இல்ல அது எம்ஜி பாருங்க, அவரு 3 தியேட்டர் வச்சிருக்காரு, அவரை கேளுங்க. எம்ஜி வச்சிருக்காங்க அவங்க ஏரியால, பிடி ஏரியால இல்ல. இருக்கீங்களா? மிதோன் இல்ல, அவர் வந்தோடனே ஆன்சர் பண்ணுவார் உங்க க்வெஸ்சனுக்கு. போடுறீங்க அது ஆக்சுவலா எல்லாரும் ஒவ்வொரு ஏரியால இருக்கும், கொஞ்சம் பிஸியா இருக்குமா. இப்போ பாருங்க, இன்னைக்கு நான் இருக்கிறப்ப பரணி இல்லை. ஸோ பரணி ஸ்பேஸ் போடுறப்ப என்னால இருக்க முடியாது. அதுதான் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீக்லி ஒரு 5 டேஸாச்சும் ஸ்பேஸ் போடுறது ட்ரை பண்றேன். நீங்க தான் போற ட்ரெண்டு, நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா சரியா வரும். இல்லைங்க,
நிறைய கிரெடிட்ஸ் வந்து ஆக்சுவலா பரமேஷ் இல்ல அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டா பேசுவாரு இது ஒண்ணுவாரு. இப்ப நீங்க என்ன போல்டா இது தப்போ ரைட்டோ ஏதோ அடிச்சு விட்டு போல்டா பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது பழகிடுச்சு போல்டா பேசுறதும் அதுக்கப்புறம் எல்லாரும் எக்கச்சக்கமா என்னமோ என்ன சொல்றதும் அதுக்கு என்ன பண்ண முடியும். நம்ம இருக்கிற ரோல் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தியேட்டர் ஓனர்ஸோ அட்மின்ஸோ இருந்தாங்கன்னா மந்த்லி வைஸ் கொஞ்சம் எல்லாரும் கேதர் பண்ணி அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறது மோஸ்ட்லி அட்லீஸ்ட் ஒரு 20-30 தியேட்டர் ஓனர்ஸ் வர மாதிரி. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு நிறைய கொஸ்டின் இருக்கும் ரிக்வஸ்ட் இருக்கும். நம்ம பெங்களூர் ஆமா ஜெயிலர் ரிலீஸ் ஆகி ஒரு 20 நாள் கழிச்சு அந்த மாதிரி எல்லா தியேட்டரும் சிவராஜ்குமார் என்ன சிவராஜ்குமார் தாங்க அவர் பேசுனது சொன்னதெல்லாம் போட்டிருப்பாங்களே இந்த மாதிரி அவர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அதான் ஆங்கர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க நீங்க சென்னையில தான் பிறந்தீங்க வளர்ந்தீங்க ஆனால் தமிழ் புலம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சொல்லுவாரு தமிழ் புலம் பண்ணல பட் நான் நிறைய தமிழ் புலம் பார்ப்பேன் எனக்கு ஃபேவரட்ஸ்னா விஜய் கஷ்டம் சொல்லுவாரு விஜய்ன்னு சொல்லிட்டு அதுக்கே நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் அஜித்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சூர்யா சொன்னார் தமிழ் சொன்னாரு. ஆனா தனுஷ் அவரும் கொஞ்சம் க்ளோஸ் அது இப்ப இல்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்துட்டு ஃப்ரீயாவே ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு படத்துல அந்த படம் பேரு யுவர்ஜான் ஒரு படம் தனுஷ் நாடா பாட்டு பாடி தனுஷ் அவரு ரொம்ப க்ளோஸ் கேப்டன் நல்லா இருக்குங்க கஷ்டம் ப்ரோ கொஞ்சம் ப்ரோ இப்போ அந்த வாரிசு துணி டைம்ல அந்த ரோஹிங்கில ஆன பிரச்சனைக்கு தானே இந்த 4 AM வேற ஏதாவது காரணம் என்ன ரீசன் ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரியல மேபி அது இருக்கலாம் நீங்க சொல்ற விஷயமும் இருக்கலாம் பட் ஸ்பெசிபிக்கா இப்போ பெரிய படம் ஜெயிலர் வருது ப்ரோ அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு அப்புறம் வர்றது எல்லாமே பெரிய பெரிய படமா வருது ரெண்டு படம் 4 AM ஷோ போட்டா உங்களுக்கு கொஞ்சம் ரெவென்யூ எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா ஸோ அது வேக்கன்ட் இருக்குனுங்க ரெண்டு படம் பெரிய படம் முட்டிக்குச்சுன்னா பாக்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படியே ஓடிச்சு பொன்னியின் செல்வன் வரப்போ இதையே சொல்ல மாட்டேங்க நைட்ல கேஜிய போட்டாங்க நிறைய பேர் இல்ல கமிட்மென்ட் வாயிலே வர மாட்டேங்குது எப்பவுமே அது கமிட்மென்ட்ங்க கமிட்மென்ட்லாம் இல்லங்க கமிட்மென்ட் தாங்க அது ஒரு வாரத்துக்கு வந்து அந்த யார் ரிலீஸ் பண்ணாங்க கேஜிஎஃப் கு யார் ரிலீஸ் பண்ணாங்க அதாங்க அதாங்க மேட்டர் யார் பண்ணாங்க சொல்லுங்க உங்களுக்கு அது தெரியுமா ரெண்டுமே ரெட் ஜான் தான் ரிலீஸ் சொல்லுங்க அப்படி இல்ல ப்ரோ ஒரு பெரிய ஸ்டார் படம் வருது ஒரு பெரிய ஸ்டார் வருதுன்னா கமிட்மென்ட் ஆவரேஜான ரிவ்யூஸ் அப்புறம் சவுத்ல இருந்து இன்னொரு படம் ஒரு பான் இந்தியா படம் வருது அது கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸா இருக்கும்போது தியேட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எங்கேயும் பீஸ்ட் இது பண்ணல நைட்ல கேஜிஎஃப் ஓட்டினாங்க சரிங்களா 1 மணி 1 மணி
அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி ஆச்சு. பத்து நாள் பீஸ்ட் ஓடுந்தா அப்படியே ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். பொன்னியின் செல்வன் அப்படிதான் ஓடிச்சு ஸ்டார்டிங்ல. பார்ட் ஒன்னு தான் சொல்றேன், ரெண்டுக்கு தான் நான் சொன்ன ஓப்பன உங்கள்கிட்ட சொன்னேன். யாங்கிட்ட அப்ப சொன்னீங்க, யாரு சொல்லுங்க பாப்போம். ஆசு ப்ரோ, நான் இந்த பழைய கலெக்ஷனை வச்சுக்கிட்டு எதுவும் வாங்கிறாங்கன்னா செஞ்சிடாங்கன்னா அப்படின்னு சொல்லிதான் சொன்னேன். செகண்ட் பார்ட்க்கு யாரு? செகண்ட் பார்ட்டே ஹிட் தான் ப்ரோ, பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு நீங்க கம்பேர் பண்ணினா அது ஃப்ளாப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணா ஃப்ளாப்பா? ஒடி ஆம படமே அவங்களுக்கே போட்டியா? ஃபர்ஸ்ட் பார்ட் 500 கோடி கலெக்ஷன்னா ரெண்டாவது பார்ட் குறஞ்சு வச்சு ஆயி. ஃபர்ஸ்ட் பார்ட் 500 கோடினா ரெண்டாவது பார்ட்க்கு ஒரு 1000 கோடி பண்ணனும்னு ஆசை பண்றேன். 500 அதை தாண்டி இருக்கணுமா இல்லையா அப்படின்னா தான் கிட்டுன்னு ஒத்துக்கணும். அது வந்து பிளாப்பு தான் கணக்கு. 300 தாண்டி இருந்துச்சுன்னா கூட அது பிளாப்பு தான். நீங்க ஒருவேளை வந்து அதை கணக்கு பண்ணி நீங்க காசு போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா பெட்டி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க. எப்படி ப்ரோ அவங்க பார்ட் ஒன்னோட படத்தை பார்ட் டூ முடிச்சுட்டாங்க. அது அவங்கள பொறுத்த மட்டும் ப்ரொடியூசர் வாசல் கேளுங்க ப்ரோ, பார்ட் டூ இட்டா இல்லையா ப்ரோ? எடுக்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த வசல் எடுக்கல என்ன ஃப்ளாப்ங்க புரியல. அவங்க தான் அவங்க செலவு பண்ணதெல்லாம் எடுத்துட்டாங்களே, அது ஒண்ணுல அதோட டபுளா எடுத்துட்டாங்களே, அது எப்படி உங்களுக்கு ஃப்ளாப் கேட்டகரியில புரியல எனக்கு. ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போய் ஒரு கடையில உட்காந்து பிரியாணி சாப்பிடறதுக்கு போல குஸ்தா சாப்பிட்டு நான் வந்து நல்லா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஆறி போன பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு நீங்க சொல்ற. அதுதான் ப்ரோ, ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு 3 வேளை 2 வேளை பிரியாணி சாப்பிட்டு 1 வேளை குஸ்தா சாப்பிட்டா ஒண்ணும் புரிஞ்சுதா தெரியல. ஒரு படம் இருங்க, ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட எடுக்கலன்னா அது ஃப்ளாப்பு, புரியுதுங்களா? ஒரு 500 கோடி செலவு பண்றாங்கன்னா அந்த படம் வெறும் 350 பாக்ஸ் ஆபீஸ்ல பண்ணிச்சுன்னா ஃப்ளாப்பு. இவங்க பார்ட் ஒன்ல எல்லா காசும் எடுத்துட்டாங்க, டபுளாவே எடுத்துட்டாங்க. பார்ட் டூ எல்லாம் அவங்களுக்கு போனஸ் தான். அதத்தாங்க சொல்றேன் நானு. பார்க்கவே இல்லையே. நீ பாக்காத ப்ரோ, நீ பாக்காமலே ஃப்ளாப் ஃப்ளாப்னா எப்படி? நீ போய் பார்த்துட்டு இன்னும் புடிச்சிருக்காரு. அப்பா பாக்கு ப்ரோ, நான் சொல்றது புரியுதா? அது ஃப்ளாப் பண்ணா இல்ல அது ரிஜிஸ்டர் பண்ணாதான் புரியலன்னா ஃப்ளாப் போய் எனக்கு கொடுத்தா வலிமை பிடிக்காது துணிவு பிடிக்காது ஃப்ளாப்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, சரி வலிமை பிடிக்காது துணிவு பிடிக்கும், அதுக்குன்னு வலிமை ஃப்ளாப்னு சொல்ல முடியுமா? எனக்கு வந்து நெல்சன் படம்னால கொஞ்சம் நெல்சன் ரஜினி இணைய ரொம்ப கண்டிப்பா வந்து தலைவர் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் மூவி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு மாஸ் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சாங்ஸ் எல்லாம் கேட்டப்போ எனக்கு ஹைப் வந்துச்சு. ஏற்கனவே எனக்கு ஹைப்பு கம்மியா இருந்துச்சு என்னடா அப்படின்ட்டு, பட் இப்போ காவலா சாங்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைப் வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு. நம்பி போய் பாருங்க ப்ரோ, சாத்தியமா பட்டைய கிளப்பும் படம்.
எனக்கு வந்து போன படத்தை விட இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை ப்ரோ. ரஜினி ரஜினி கம்பேக் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. அவர் எதுக்குங்க கம்பேக் கொடுக்கணும்? இல்ல ப்ரோ, எல்லாம் சொன்னாங்க அண்ணாத்த வந்து சரியா போல அப்படி இப்படின்னு, அவங்களோட ஹேட்டர்ஸுக்கு ஒரு இதா இருக்கணும். அப்படி பார்த்தா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் வந்து படம் ரெண்டு மூணு படம் பிளாப் ஆகிட்டு தாங்க இருக்கேன். அதுக்கோசரம் அவங்க வந்து நடிச்சா அவங்களுக்கு வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆள் வராம இருந்திருப்பா. அதெல்லாம் அதெல்லாம் இருக்கும் ப்ரோ, ஓப்பனிங் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு மேல கண்டென்ட் இருந்தா தான் ஓடும். எந்த எந்த ஹீரோ வந்தாலும் இந்த படம் போய் பாருங்க, சத்தியமா நல்லா இருக்கும். போங்க, ஜெயிலர் நல்லா இருக்கும். அதனால சொல்றேன். நான் பேசுறது அவங்க கேக்கல போல கேக்குது ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க, நீ தான் சொல்லணும். இல்ல சொல்ற மாதிரி யாரும் எதுவும் கேள்வி கேட்கலன்னோ, கேட்டா நம்ம சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அது OTT ரிலீஸ் ஆச்சுல ப்ரோ, அவ்வளவுதான். ஹீரோ விட்டுட்டு மெயின் ஆஸ்ட் விட்டு வில்லனை தூக்கிட்டு இது வந்து நீங்க வந்து ஹீரோ கொண்டாடுறீங்களா, நாங்க வில்லனை கொண்டாடுறோம். ஹீரோ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அது அப்படி நடந்திருக்காது ப்ரோ. இந்த தனி ஒருவன் படத்துல எம் ஜி ராஜா சொல்லிருப்பாரு ப்ரோ, அது மாதிரிதான். அதுல நம்மளுக்கு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண ஹீரோ வில்லனோட நம்மளுக்கு அரவிந்த் சாமி தான் கொஞ்சம் கெத்தா தெரிவாரு. அவரு கேரக்டரே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் மாசாவே இருக்கும், கொஞ்சம் புத்திசாலியான கேரக்டரு. ஆனா நம்மளுக்கு அதுல ஜெயம் ரவி கேரக்டர் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரிதான் இருக்கும். அதனால அன்னைக்கு அதை கொண்டாடினாங்க இல்லையா? இல்ல கேரக்டர் வந்து அரவிந்த் சாமி தான் உருவாக்கு. நோக்கத்துல அவர் உருவாக்கல, ஆனா அது பேக் ஃபயர் தான் ஆச்சு. அது படத்துக்கு எந்த விதம் பாதிப்பும் இல்ல, அது வசூலாவோ ரிவ்யூஸ் ஆவோ எந்த பாதிப்பும் இல்ல. பட் அதை அணுகுனவங்க வந்துட்டு அரவிந்த் சாமியத்தான பாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படித்தானே அவரே சொல்லியிருப்பாரு ப்ரோ, நான் எடுத்து பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பாரு, நான் இப்படி நடக்கும் எங்க ஆனா அவரு இதை வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துட்டு பாசல் கூட இருக்கிறதே போட்டுட்டு பிளாக் பஸ்டர் போடுறாரு, மாமன்னன் பிளாக் பஸ்டர் ஹேஷ்டாக் போட்டு. இதுதான்
இல்ல இல்ல இப்போ நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தான் காட்டிதான் ஆகணும். எல்லாமே தெளிவா தெரியுது. அது ரிசர்வ் தொகுதியா வந்துச்சுன்னா மண்ணு ஓடுறதால தான் நம்ம கூட இருக்கிறேன், அப்புறம் பாத்துக்குங்க செஞ்சுக்க அப்படிங்கிறப்ப அதுல இருந்தே தெரிய வேணாமா கதை எப்படி போகுது செய்யுது அப்படின்ட்டு. ப்ரோ இப்போ இவங்க மாமன்னன்ல வர பகத் பாசில் கேரக்டர் கொண்டாடுறாங்கள, அதே என் கர்ணன் படத்துல வர அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல வில்லன் கேரக்டர், அதை கொண்டாடல. அதுல செகண்ட் ஹாப் எண்ட்ல தான ப்ரோ வரும் கரெக்ட். ஹட்டியோட கரெக்டர் செகண்ட் ஹாப்ல கிரனா இவர ரொம்ப ஸ்டைலிஷா இவர கடைசி வரைக்கும் ஹீரோ அடிக்காத மாதிரியே காட்டிருக்காங்கல்ல, அதனால தான் இவங்க தூக்கி வச்சிட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிளைமேக்ஸ்ல ஹீரோக்கும் அவருக்கும் 1-2 வச்சு இதுல ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி வச்சிருந்தா தேவர்மான பத்தி பேசாம இருந்தாருனாக்கா படம் இன்னும் வந்து ஒரு 10 crore சேர்த்துதான் வசூலா இருந்திருக்கும், எல்லாத்துக்கும் பணம் வந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். அவர் அந்த மாதிரி பேச போய்தே வந்து இவ்வளவு தூரம் கான்ட்ரவர்சின்னு. கிடையாது நல்ல ரெண்டு படம் நல்ல படமா கொடுத்துருக்காப்ல சரிங்களா, படம் இருந்துச்சு அப்படி சொல்லவும் வந்து கான்ட்ரவர்சி ஆனவும் அப்பறந்தே வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு அவ்வளவுதான். இன்னும் படம் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருந்திருக்கும், அது கொஞ்சம் மிஸ் இன்னும் 10 crore சே அவர் அந்த மாதிரி பேசாம இருந்தாலும் இன்னும் 10 crore சேர்த்துதான் போயிருந்திருக்கும் படம். இல்ல இல்ல இப்ப இவங்க தூக்கி அவரோட பாட்டு பழைய பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடுறாங்களே அதுக்கு வந்து பகத் பாஸ்ல கொஞ்சம் சுவாகா காட்டுனதால இவங்களுக்கு கொஞ்சம் அது அது வந்து நம்மளால அடிக்காத மாதிரி இவங்க அடிக்கல திருப்பி அடிக்கிற மாதிரி எல்லாம் சீன் இல்ல, அதனாலதான் கொண்டாடுறாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ டைரக்டர் நினைச்சிருந்தாங்க ஹீரோக்கு ஈக்குவலா அவர் வந்து நீங்க உட்காருங்கப்பா அப்படின்னு அந்த வடிவேல் உட்கார. இப்போ அது இல்ல குணசேகர், இப்போ அந்த கேரக்டர் ஜாதி பத்தி எங்குமே பேசாத அந்த படத்துல, அவன் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற கேரக்டரே இல்ல. அது ஒருவேளை இவங்களுக்கு எல்லாம் அது தப்பா அவன் ஜாதிய தூக்கி பேசுற மாதிரியெல்லாம் இவங்க நினைச்சிட்டாங்களா? அவனுக்கு என்னன்னா அவங்க அப்பாக்கு கீழே இருந்தவங்க அவங்க அப்பாவே அவனுக்கு ஒரு எப்படின்னா ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதை இவன் காப்பாத்தி அவங்க புள்ளுக்கு கொடுக்கணும்னு தான் அவன் எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருப்பான். அவன் எங்க ஜாதி வெறி பிடிச்சவனே அவன் இல்ல, அவங்கிட்ட இருக்கிற இப்போ அவனோட கீழே இருக்கிறவங்க அவங்கிட்ட கரெக்டா இருந்தா அவன் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பான். அப்படிங்கறப்ப அதுல இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணாமா படத்தை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கும், அது உதயநிதி கொடுத்துரும் அரசியல் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் கிளைமாக்ஸ். அடிவல் சார் அந்த கிளைமாக்ஸ் கடைசியா அந்த இது உள்ள பார்லிமெண்ட் உள்ள அது நல்லா இருக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் டல்லு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே வழக்கமான சினிமா மாதிரி அப்படியே போயிடுச்சு. கிளைமாக்ஸ் நல்லா முடிச்சிட்டாங்க, அது அப்படியே எனக்கே மிரட்சி ஆயிடுச்சு செம்மையா இருக்குங்களா அப்படின்னு. பரணி ப்ரோ டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்களா? லக்ஸ் போட்டிருக்காரு ப்ரோ, போட்டிருக்காரு.
எனக்கும் கேட்கல, எனக்கு மக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா சும்மா உங்க தியேட்டர்ல இந்த படம் ஓடுதுன்னு காட்டுறதுக்கு? போஸ்டர் அடிப்பா ஜெயிலர் தான், ஜெயிலர் தான், ஜெயிலர் தான். நம்ம டெய்லிக்குமே ஒரு போஸ்டர் கவுண்டவுன் போஸ்டர் போடுறோம் சோசியல் மீடியால. ஸோ அது இல்லாம எல்லா சோசியலையுமே வந்து காவாலா சாங், காவாலா சாங் ரிலீஸ் ஆனதுலேருந்து நமக்கு ஓடிட்டு இருக்கு, அப்புறம் ஹுக்கும் சாங் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆரம்பிக்கிறப்பையும் இன்டர்வியூ பண்ணுங்க